السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وأنيبوا إلى ربكم وأنيبوا إلى ربكم. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுடைய இந்த அமர்வையும் புரிந்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, பிரயோஜனம் உள்ளதாக்கி வைப்பானாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக நல்லவைகளை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பதும் ஒரு மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில நரகத்துக்கு போக வேண்டிய மக்கள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு கவலைப்படுவார்கள், நாங்கள் நல்லதை கேட்டிருந்தால் இந்த நிலைக்கு ஆளாக இருக்க மாட்டோம். ஆக கேட்கிறது ஒரு இபாதத், அது அமல் செய்யறது இன்னும் ஒரு இபாதத். கேட்கிறது ஒரு இபாதத், அது அமல் செய்யறது இன்னும் ஒரு இபாதத். கேட்கறதுக்கே பாக்கியம் இல்லாண்டா அமலுக்கு பாக்கியம் கிடைக்கவே மாட்டார். கேட்கறதுக்கே நசீப் இல்லாண்டா அமலுக்குரிய பாக்கியம் கிடைக்க மாட்டார். சில மக்கள் கேட்க வர இல்லை, போன இடத்துல கேட்டுக்கொண்டாங்க, கேட்கறதுக்கு வர இல்ல, போன இடத்துல கேட்டுக்கொண்டாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினார். அதுல ஒருத்தர் தான் உமர் ரலி அல்லாஹு தஆலா. அவர் குர்ஆனை கேட்க போகல, தங்கச்ச கொலை செய்ய போனார். என் தங்கச்சியும் இந்த மச்சனும் சேர்ந்து எங்கட குடும்பத்துடைய கௌரவத்தை இல்லாமாக்கிட்டாங்க என்று சொல்லி ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் போனவர் தான் அங்க பேசி பார்த்தா அவர் கேட்க போகல, அவர் கேட்கிற நோக்கம் இருக்கல, அவர் சும்மா அடிக்க போனவர், அடிச்சிட்டாரு. தங்கச்சிட கண்ணால தங்கச்சிட கண்ணத்துல கண்ணீர் கொட்டிக்கும், ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது. அவர் கேட்டார், என்ன ஓது நீங்க காட்டுங்களே பார்ப்போம். அவரே தோதி காட்டினா உமருடைய உள்ளம் அப்படியே சொத்தாய். சும்மா கேளுங்க, சில மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். பான் வாங்க போனாங்க கடைக்கு, தேத்தனை குடிக்க போனாங்க ஹோட்டலுக்கு, என்னமோ பயான் போகுது, என்னமோ பயான் போகுது. தேத்தனையை குடிச்சிக்கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க, அண்டையிலிருந்து தொழுகையாளியா மாறிட்டார், அண்டையிலிருந்து தொழுகையாளியா மாறிட்டார்.
நல்லவைகளை கேட்கிறது. கேள்வி கேட்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான உண்டு, வித்தியாசமான உண்டு. உலகத்தில் கண் பார்வை இல்லாட்டி வாழையிலும் பெரிய போஸ்டுக்கு வரலாம். இன்னைக்கு இந்த நாட்டிலும் இருக்கிறாங்க கண் இல்லாதவங்க, சிஓக்களா இருக்கிறாங்க. கண் இல்லாதவங்க டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க. கண் இல்லாதவங்க பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்தாட்டுறாங்க. கண் இல்ல ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி, லேசான முஃப்தி அல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலுள்ள முஃப்தி. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையும் அவருக்கு என்ன செய்யலாம், இன்டர்ஃபியர் பண்ணேரும். நீங்க கொடுத்த ஜட்மெண்ட் தவறு என்று சொல்ற ராய் தவறுக்கு இருந்துச்சு. ஆனா தந்த 18 வயதுல ரெண்டு கண்ணை விழுந்துட்டாங்க. ரெண்டு கண்ணு 18 வயதுல போய் ஒரு நோய் வந்துச்சு, ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியம் செஞ்சாங்க, அந்த வைத்தியம் நோயை கூட்டுச்சு. தன்னுடைய ரெண்டு பார்வையும் பெய்த்தது, ரெண்டு கண்ணீர் வந்துட்டாங்க. ஆனா உள்ளத்துடைய பார்வை, உள்ளத்துடைய அகப்பார்வை இல்லா போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த இடத்தில் கொண்டு வச்சார் என்று சொன்னா, சொல்றாங்க எந்த இடத்துல கொஞ்சம் விசாரணை வச்சால் சொன்னா, சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல உள்ள அத்தாரிட்டி அவங்க தான். காது செவிப்புலன் மிக முக்கியமானது, நல்லதை கேட்கிறது. ஒருத்தனுக்கு கேள்வி இல்லைன்னு சொன்னா, அம்மா அந்த குறையை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா, ஆவியத்தான வாழ்வை நம் அனைவருக்கு நசீபாக்குவானா, யார் யாருக்கெல்லாம் அந்த குறை அல்லா வச்சிருக்கிறானோ அல்லா அவர்களுக்கு பொறுமையை நசீபாக்குவானா, அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அல்லா எங்களை சோதிக்க வைப்பானா. நல்லதை கேட்கிற பழக்கத்துக்கு வாக்கியம் அல்லாஹ் நபிய பார்த்து சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு வஹி இறங்கும். வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவர், எல்லாருக்கும் தெரியும். உம்மி நபி மனையரல்ல, சிலாக்களை தான் எழுத தெரியா, வாசிக்க தெரியா, ஆனா சரியான புத்திசாலிகள், விவேகிகள். முன்னைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படித்தான், எழுத தெரியா படிக்க தெரியா, ஆனா அவங்களோட பேச்சுக்கள் அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட சிந்தனைகளை பார்த்தா சுபஹான ஆச்சரியமான சிந்தனைகள். சில விடயங்கள் எங்களோட குடும்பங்கள்ல வாழ்ந்துட்டு போன பழைய மக்கள் சொல்லி இருப்பாங்க, இப்படி செய்ய வானம் என்று சொல்லி நாங்க செஞ்சு இன்னமும் அதுல பருப்பு தின்றோம். சொன்னவர் நபி அல்ல, வழக்கம் அல்ல, எழுத வாசிக்க தெரிஞ்சவரும் அல்ல, சாதாரண மனிதர். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பார்வையை கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதவர், வாசிக்க தெரியாதவர், எந்த அளவுக்கு சைன் பண்ணவும் தெரியாது, சைன் பண்ணவும் தெரியாது. அதோட குறையல்ல, அதோட குறையல்ல. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது ஹிஜ்ரி 6ல. ஹிஜ்ரி 6 என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 59. ஹிஜ்ரி 6 என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 59. வந்திருக்கிறாங்க மக்கத்து காதர்கள், எக்ரிமெண்ட் போடுற எக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. என்ன எக்ரிமெண்ட்? மக்கத்து காதர்களுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது. இன்னல்லதீன யுபாயூனக, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் அந்த பைஅத்தை பத்தி, அந்த ஹந்தக்குரிய அந்த ஹுதைபியாவில் இருந்து சஹாபாக்கள் ஆரம்பத்தில் பைஅத்து செஞ்சாங்க நபியோடு. நாங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களை விட்டு போக மாட்டோம், நாங்க என்ன செய்வோம் உண்டா இந்த மக்கத்து காவிர்களோடு நாங்க யுத்தம் செய்வோம், அதற்கு ஆயத்தம் என்று சொல்லி பைஅத்து செஞ்சாங்க. அந்த பைஅத்துக்கு பிறகுதான் ஹுதைபியாவுடைய எக்ரிமெண்ட் உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கை செய்யக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க. அவங்க எழுதல்ல, அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா எழுதுறாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க எழுதுறாங்க. என்ன 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 சொன்னாங்க? சொன்னாங்க முதலாவது சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. ஸஹாபுல் அம்ர் என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரு, இது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ரஹ்மானும் தெரியா, எங்களுக்கு ரஹீமும் தெரியாது, எங்களுக்கு யாருன்னு தெரியாது,
நாங்க எழுதுற மாதிரி நீங்க எழுதுங்கோ. நாங்க எழுதுவோம் பிஸ்மில்லாஹும்மா. எங்கள்கிட்ட பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இல்ல, எங்கள்கிட்ட இருக்கிறது பிஸ்மில்லாஹும்மா. அவர்களுக்கும் மக்கத்து காவலர்களுக்கும் இடையில எழுதப்படக்கூடிய எக்ரிமெண்ட் என்று சொல்லி எழுதுங்க எழுதினாங்க. அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று சொல்லி சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹியப்பா தலையும் கோடு சொல்லி அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கழுத்து துண்டானாலும் பிரச்சனை இல்ல, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை ஏந்த கையா அளிக்கிறார், அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அதனால என்னால பொறுத்துக் கொள்ள முடியாது, அதனால செய்ய மாட்டேன் சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து எனக்கு காட்டித்தான் அளிக்கிறது, அது என்னன்னு தெரியா, ரசூலுல்லாஹ் என்னன்னு தெரியும், எவ்வளவு தீக்கிறது தெரியா, சொன்ன காட்டித்தாங்க நான் என் கையால் அழிக்கிறேன், காட்டி கொடுத்தாங்க அழித்தாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, இது குறையல்ல, சாதனைகள் படிக்கணும், சாதனைகள் படைத்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அப்படி படிக்க தெரியாத வியாபாரி மறந்திருக்கிறாங்க, வாசிக்க தெரியாத வியாபாரி இருக்கிறாங்க, கணக்கு செய்ய தெரிய வியாபாரம் செய்யறாங்க. எனவே வாழ்க்கையில கேட்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கும், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்குது, அவசரமா எழுதணும், அவசரமா பாடமாக்கணும், என்ன தெரியுமா செய்வாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ரொம்ப அவசரப்படுவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கக்குள்ள பாடமாக்கணும் என்றதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாமோட சேர்ந்து குர்ஆன் ஓதுவாங்க, காது கொடுத்து கேட்கறதுல குறைவு என்ன செய்வாங்க, அவசர அவசரமாக சேர்ந்து ஓதுவாங்க, பாடமாக்கணும் என்ற நோக்கத்துல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிஸ்தஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வகுர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃத்தபி குர்ஆனா ஸும்மா இன்ன அலைனா பயானா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக் கொண்டே போறான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுடைய ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதுவாங்க என்றால் நீங்க காது கொடுத்து கேளுங்க, நாங்க செய்யறது இபாதத், நாங்க செய்யறது இபாதத், உங்களுக்கு ஓடி காண்பிக்கப்படக்கூடிய வகையை காது கொடுத்து கேளுங்கோ. இஸ்ம இல்ல, இஸ்ம என்றாலும் கேளு, இஸ்தமி இஸ்மா என்றால் கேளு, இஸ்தமி என்றால் எழுத்து கூட, எழுத்து கூட கூட அர்த்தமும் கூடும். அல்லாஹ் சொல்றான், சும்மா கேட்க வானம், சும்மா கேட்க வானம், அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத், காதும் இங்க இருக்கணும் உள்ளமும் இங்க இருக்கணும், சும்மா கேட்கலாம், சிலாக்களுடைய காது இங்க உள்ளம் வேறங்கையோ இல்ல, காதும் இங்க உள்ளமும் இங்க, அப்படிப்பட்ட மக்களுடைய கேள்வி அவங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடிப்படையில நல்லவைகளை கேட்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு ஆக்கி தருவானா. ஆனா நான் ரொம்ப கவலைப்படுற ஒன்று தான், ரொம்ப கவலைப்படுற ஒன்று தான், அல்லாத பெரிய கிருபையின் காரணமாக, தீனுடைய பல உழைப்பு பல முயற்சியின் காரணமாக ஒரு மாகோல் உருவாகிட்டது. ஆண்களுக்கு நல்லதை கேட்கறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு? ஆண்களுக்கு. நாங்க எல்லாரும் நல்லதை கேட்கிறோம். வெள்ளிக்கிழமையில இருந்து எண்ணி பாருங்க, இதுவரைக்கும் எத்தனை பயம் கேட்டோம் உண்டு, எத்தனை கட்டத்துல உள்ள கலங்கிச்சுது, எத்தனை கட்டத்துல கொஞ்சம் கவலை வந்துச்சுது, நான் தௌபா செஞ்சு நல்லவனாக ஆகணும் என்ற உணர்வு எத்தனை கட்டத்துல வந்துச்சுது. ஆனா
எனக்கு சோனாக்கித்தார, எந்த உடுப்ப கழுவித்தார, எந்த நஷ்டத்தில கஷ்டத்தில பங்காளியாக இருக்கக்கூடிய எனக்காக வேண்டி இதாவது இருப்பா இன்ஷால்லா, நான் அவருக்கு முந்தி உத்தாகித்தான். அப்படிப்பட்ட என் மனைவி இன்னொரு வாரத்துள்ளுக்கு எத்தனை முறை நல்லது கேட்டிருப்போம். அந்த பெண்ணுக்கு எங்க மாக வைக்குது, அவ எப்ப பார்த்தாலும் அவட வேலை நாலு சுகருக்கு இருந்து கொண்டு வேலை செய்யலாம். காலை எழுந்தா தெரியும், முதலாவது கேட்பாங்க என்ன காலை சாப்பாடு, அது முடியக்குள்ள கேட்பாங்க என்ன பால் சாப்பாடு, அது முடியக்குள்ள கேட்பாங்க ராவக்கு என்ன சாப்பாடு. அது கடையில ராவ கியூட்டுக்கு போனா பிள்ளைகளுடைய கரச்சலம் சொல்லுவாங்க, அது கடையில போனா உடுப்பெல்லாம் கழுவி சுபானம்மா படுக்கைய மடிச்சு அழகா வச்சுப்பாங்க, அழகா வச்சுப்பாங்க. ஹாஸ்டல்ல போயிட்டு பாருங்க பாப்போம், ஹாஸ்டல்ல போயிட்டு பார்த்தாவில் பெண்களுடைய பொறுமதியை பார்க்கணும், எங்கட மனைவியுடைய பொறுமதியை நாங்க பார்க்கணும், நாங்க எங்க தெரியுமா போகணும், வெளிநாட்டு போயிட்டு பார்த்தா ஹாஸ்டல்ல படுக்கலாங்க, வேலை செஞ்சுட்டு வருவாங்க படுக்கிறோம், அந்த வெச்சு பிளாங்கெட் வைக்கும் பிளாங்கெட், அத மடிச்ச சரித்திரம் கிடையாது. என்ன மடிச்ச சரித்திரம், அந்த பிளாங்கெட்ட மடிக்கிறது இல்லை, அது போர்த்தினா அப்படியே மரம் அப்படியே இருக்கு, மரம் வந்து போத்துறதா, மரம் வந்து போத்துறதா, எப்ப ஒரு வருஷத்த கால பொருள் கழுக கொடுத்தாலும் எதை அந்த பிளாங்கெட்ட கழுவ கொடுத்தாரு, டோபி குழந்தை வந்து தர கழுவி இவரு தூக்க போதில்லை. யாருக்கு கேட்டா சொன்னார் அதுல அதில் உள்ள வாசம் இல்லப்பாண்டார், எதிரில் வாசம் அந்த பிளாங்கெட் உள்ள வாசம் இல்லப்பே. இப்ப நான் புதுசா பரவாயில்ல, இப்பதுக்கு எங்களை வீட்டில் ஒரு மெத்து ஒரு பிளாங்கெட், எங்களை வீட்டில் ஒரு உடுப்பு கழுவாம மடிச்சு வச்சாம உரை மாத்தாம அப்படி அப்படி இருக்கும் எங்களை ஹாலாத்தி பிடிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சித்தார் எங்கட மனைவி, எங்கட உமா, எங்கட சகோதரி, எங்க மவள், அவட வீருக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், அன்பாக சொல்றேன், பணிவாக சொல்றேன், அவர்களையும் சேர்த்துக்கோங்கோ, அவர்களுக்கும் ஆங்காங்கே வீருடைய ஹல்காக்களை வைங்கோ, அவர்களையும் என்ன செய்யுங்கோ தலைமுடைய ஹல்கா உட்கார வைங்கோ, வீருடைய உளமாக்களை கொண்டே அவங்களுக்கும் என்ன செய்யுங்கோ, எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல பத்து பெண்கள் இருக்கிறாங்க வாப்பா, இவங்களோட நாலு விஷயம் கலைங்கிறேன் பேசுங்கிறேன், எங்க வீட்டுல விருந்து கொடுக்கிறாங்க சாப்பாடு, ஒரு புது பொன்வாரா, ஒரு புது பொண்ணுக்கு சாப்பாடு, என்ன தம்பிமாரெல்லாம் கூப்பிடுறேன், என்ன நானமாரெல்லாம் கூப்பிடுறேன், இன்றைக்கு ஒரு ஆலிமம் கொண்டைத்து அந்த வரக்கூடிய சாப்பாட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஒரு நசியத்து செய்ய போறோம். அன்பான சகோதரர்களே, உங்களை வீட்டுல கொடுக்கிற சாப்பாட்டுக்கு நீங்க அமீர், இதே போல உங்களோட வீட்டுல செய்யக்கூடிய பயானுக்கு நீங்க அமீர் செய்யோ. மகரத்தை பேணி திரைய போட்டு வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாட்டையும் கொடுங்கோ, உடம்புக்கு சாப்பாடு, உயிருக்கும் சாப்பாடு, உடம்புக்கும் சாப்பாடு. மாஷா அல்லாஹ், நல்ல குத்தி குத்தி போறாங்க, நல்ல வற்றாப்பம் சாப்பிட்டாங்க, நல்ல இறைச்சி சாப்பிட்டாங்க, அவங்க சொல்லத்தினே சாப்பாடும் நல்லா இருந்துச்சு, உயிருக்கு கிடைத்த சாப்பாடு மிச்சம் நல்லா இருந்துச்சு. ஏற்பாடு செய், இதுக்கு போயினால் தேவையில்லை, இதுக்கு சரிநாய தேவையில்லை, எங்க வீட்டுல ஒரு இது நபீருடைய சுண்ணத், சாப்பாடு குடிச்சு நல்லதை சொல்றது நபீருடைய சுண்ணத், இது சாப்பாட்டுக்கு மக்களை கூப்பிடுங்கோ, சாப்பாடுக்கு மக்கள் அலைங்கோ, விருந்து கொடுங்கோ. கஷ்டமாக கஷ்டமாக கொள்ளவானாம், எப்ப நாங்க ஒன்ன கஷ்டமாக்குவோமோ அந்த கல்லா பேசணும். இந்த கும்பத்தில் விருந்தில்லை, பள்ளிக்கு வந்து ஒத்தரைக்கிறார் எனக்கு தேவையான ஒரு ஆள், அன்றாத புறத்தில் நாங்கள் ஜமாத்து வேலை செய்யக்குள்ள எங்களோட 40 நாள் எங்களுக்கு உதவியாக இருந்தார், அங்க இருந்தாரு, ரொம்ப ஒத்தாசியா இருந்தாரு. இன்றைக்கு இந்த பண்ணிக்கு ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருக்கிறாரு, பேங்குக்கு வந்தவரு, கோர்ட்டுக்கு வந்தவரு, ஏதோ ஒரு சாமான் வாங்க வந்தவரு, முகரத்து பண்ணிக்கு வந்திருக்கிறாரு, அவரை கண்டோடனே சாப்பாடு கூட்டுக்கொண்டு கூட்டுக்கொண்டு போக மனம் விரும்புது. ஆனாலும் என்ன சாட்சியாங்களோ தெரியணும், கூட்டு கூட்டி போயிடுமா, சும்மா சாப்பாடு கேளுமா, சும்மா கூட கேளுமா சாப்பாடு இல்ல. விருந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க விருந்தாளி,
ஒரு விருந்தாளி இருக்கிறார், திடீர் விருந்தாளி. பள்ளியில கண்டோம், கூட்டிக்கொண்டு போறோம். திடீர் விருந்தாளி, மனைவிக்கு தெரியாது, ஆனால் தெரியும் பள்ளிக்கு பெய்து இருக்கிறார். இவர கூட்டிக் கொண்டுதான் வருவார், யாரும் தெரியும். மனைவி அந்த பெரிய கோழி பொருச்சியும் இல்ல, பாஸ்பத்தி ரைத்தாக்கியும் இல்ல, கலியா கோட்டும் இல்ல, பட்லாப கோப்பையும் இல்ல. அந்த கிண்ணா பிலா காசி நல்ல ஒரு புளியான ஒன்று செஞ்சு ஒரு கருவாட்டை பொருத்தி வச்சிருக்கிறார். இதுதான் சாப்பாடு. அன்னைக்கு விருந்தாளிய கூட்டிக் கொண்டு பயிட்டு எங்களை ஒட்டு சாப்பாடு இதுதான் பாப்பா, உட்கார்ந்து சாப்பிடுவோம், அன்னைக்கு சாப்பிடுங்க பாப்போம். இந்த விருந்தாளி சாப்பிட்டு போகக்குள்ள அவர் சும்மா போக மாட்டாரு, உங்களோட பாவங்களையும் அள்ளிக்கொண்டு வைத்திருவார். உங்களோட பாவங்களையும் அள்ளிக்கொண்டு வைத்திருவார். அந்த விருந்தாளிய கொண்டு போய் வச்சுக்கொண்டு இவருக்கு இதை சின்ன கொடுக்கிறதான்னு கேட்டா அந்த சாப்பாடு உங்களை மதுவாகிடும். இந்த விருந்தாளித்தை சொன்னாலே எனக்கு இதையா இவர் தந்தார் என்று சொன்னா அவருக்கு மதுவா செய்யும். ரெண்டு பேருக்கும் பேசலாம், ரெண்டு பேருக்கும் பேசலாம். சகாபாக்கள் கூட்டிக் கொண்டு போனாங்க, புள்ளக்கு வச்சிருந்த ரஸ் பிஸ்கட்டை கொடுத்தாங்க, புள்ளக்கு வச்சிருந்த ரஸ் பிஸ்கட் இதை கொடுத்தாங்க. தின்னந்தோ எப்படி கொடுத்தாங்க, கொஞ்சம் இருக்கிற மிச்சம் இல்ல, ரெண்டு பேருக்கு தின்ன போறாரு. மனைவி சொன்னா ஒத்தருக்கு தான் சாப்பாடு போதும், நான் லாம்ப நுகர்த்துன்றேன், நீங்க சாப்பிட நீங்க சாப்பிடுற மாதிரி வாய அசைங்கோ. அவர் சாப்பிடட்டும் இருட்டுல தனக்கு தேவையான கட்டத்திலையும் மற்றவங்க வயிற்ற நிறைக்க வச்சு சந்தோஷப்படுறாங்க. விருந்து கொடுக்கப்படி இதொரு விருந்தாளி, இன்னொரு விருந்தாளி இருக்கிறாரே, நான் கூப்பிட்டு வாராரு. மூணு நாளைக்கு முன்பு சென்னோம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கோ, அவனுடைய விருப்பத்துக்கு சாப்பாடு சமைச்சு வைக்கும். யாருடைய விருப்பத்துக்கு, யாருடைய விருப்பத்துக்கு, கூப்பிட்டால விருப்பத்துக்கு. நீங்க ஒத்தரை கூப்பிடுறீங்க சாப்பாட்டுக்கு புத்தளத்திலிருந்து, அவருக்கு அங்கே இந்த புத்தளத்திலிருந்து கூட்டிகள் வந்து நீங்க கொழும்பு இல்ல சினிமா கொழும்புல ஆக்கி வச்சீங்க மீன், என்ன ஐஸ் மீன் விருந்து சரியாங்குது. அவரை கடல்ல பிடிச்சு உயிரோடு மீனை பிடிச்சுக்கிட்டு வந்து ஃப்ரெஷ் மீன் சாப்பிடுறாள், நீங்க என்ன சரிங்க அவருக்கு ஐஸ் மீன் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. அவருடைய விருப்பத்துக்கு அவர் சொல்றாரு, தம்பி எனக்கு இது வானம், எனக்கு இதை செய்ங்கோ, ஆக்கி வைங்க, அப்படி விருந்து விடுங்கோ. இத்தாமுத்தாம் நாங்க விருந்து குறிப்போம் படிச்சோணும், ஆனா விருந்தில வீண் வரையம் செய்யவான், விருந்தில வீண் வரையம் செய்யவானம் செலவழிக்கோணம். செலவழிக்கிறதுக்கு ரெண்டு போர்டர் இருக்குது, செலவழிக்கிறதுக்கு எத்தனை போர்டர் இருக்குது, ரெண்டு போர்டர். இங்கே போனா மத்த கிளப்போ, இங்கே போனா என்ன ஒரு பக்கம் மத்த கிளப்போ மறுபக்கம் என்ன இங்கே போனா கொழுப்பு, அங்கே போனா மத்த கிளப்போ. இங்கே சூரியன் ஒழிப்பு இங்கே மறையும். இது ரெண்டுக்கும் இடப்பட்டது ஸ்ரீலங்கா. இதே போல செலவழிக்கிறேன்னு சொன்னா ரெண்டு இருக்குது, இங்கே ஒரு போர்டர் அங்கே ஒரு போர்டர். இந்த போர்டருக்கு வந்துட்டு போகக்கூடாது, இந்த போர்டருக்கு இருந்துட்டு போகக்கூடாது. செலவழிக்கக்குள்ள கஞ்சத்தனம் செய்யவும் கூடாது. என்ன கூடாது, என்ன கூடாது, கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. பத்து ரூபாய் செலவழிக்கிறவத்தில் ஒன்பது ரூபாய் செலவழிக்க கூடாது. பத்து ரூபாய் செலவழிச்சாவும் பத்து ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்தில் எட்டு ரூபாய் செலவழிக்கோ மேலாது, அது செலவழிக்கோ, அதை செய்யோ. அது செலவழிக்கிற வாஜிபத்தில் பத்து ரூபாய் செலவழிக்கிறத்தில் பதினொரு ரூபாய் தொன்றோ கூடாது. وَالَّذِينَ إِذَا أَنْفَقُوا لَمْ يُسْرِفُوا وَلَمْ يَقْتُرُوا وَكَانَ بَيْنَ ذَلِكَ. اللَّهُ قُرْآنَ لَسُرْرَهِ لِلْشَيْفَةِ
அவங்க யாரு தெரியுமா? وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا اصْرِفْ عَنَّا عَذَابَ جَهَنَّمَ إِنَّ عَذَابَهَا كَانَ غَرَامًا إِنَّهَا سَاءَتْ مُسْتَقَرًّا وَمُقَامًا وَالَّذِينَ إِذَا أَنفَقُوا لَمْ يُسْرِفُوا وَلَمْ يَقْتُرُوا وَكَانَ بَيْنَ ذَلِكَ قَوَامًا. விருப்பமான இறைநேசர்கள், அல்லாவுக்கு விருப்பமான யார் தெரியுமா? அவருடைய தன்மைகள் ஒன்றுதான், செலவழிப்பாங்க என்றால் வீண்வரையம் செய்யவும் மாட்டாங்க, கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டாங்க. ரெண்டுக்கு மத்தியில விருந்து கொடுந்தோ வீண்வரையம் இல்லை, விருந்து கொடுந்தோ கஞ்சத்தனமும் இல்லை. கூட்டாளிமாருக்கு சாப்பாடு போட்டிருந்தா மாஷா அல்லாஹ் எப்படி சந்தோஷம். மச்சம்மாருக்கு போட்டிருந்த சாப்பாடு, வயிற்ற தம்பிமாரு சாப்பாடு போட்டிருந்தா, கூட்டாளிமாருக்கு போட்டிருந்தா மாஷா அல்லாஹ் எப்படி தெரியுமா? முகத்துல அன்னைக்கு மதுருடைய சந்திரம் வெளியே வந்த மாதிரி. மச்சம்மாரு வாராரு, மாமி வாரா, வயிற்ற வீட்டில் யாராவது வாராங்க, என்ன செய்யும்? முகம் கல்லால் மறிப்பார். இல்ல, கூட்டாளி மாற விடவும் கண்ணியமானவங்க. குடும்பம் நானா, தம்பி சகோதரி சகோதரன், குடும்பம் இல்லாத நண்பர்களை மட்டும் அரவணைப்போம் உண்டா? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கியாமத்துடைய அடையாளம் என்று சொல்லி. எனக்கு சொல்லிக் கொள்றேன், எப்பயாவது தம்பிக்கு ஏதோ வாங்கி கொடுப்போமா? நீ இல்ல பாதியே, தம்பிக்கு ஏதாவது குடுத்திப்போமா? அதை கொடுக்கறதா சுபஹானல்லாஹ், எத்தனை வேற பாஸ் பண்ணி வரணும். குடும்பம், குடும்பத்துக்கு குடும்பம், பாப்பா அம்மாக்கு குடும்பம், பிள்ளைகளுக்கு குடும்பம், சம்பந்திக்கு குடும்பம், மச்சம்மாருக்கு குடும்பம், சுபஹானல்லாஹ், அள்ளி அள்ளி குடும்பம். அன்பத்தையும் நீ செலவழி, உனக்கு செலவழிக்கப்படும். நீ செலவழி, உனக்கு செலவழிக்கப்படும். அன்பு அரிசியத்தனால செலவழித்துக் கொண்டே இருங்கோ, அரசுடைய ரப்பிடமிருந்து வறுமை எதிர்பார்க்க வாடும். செலவழிச்சவங்க ஒரு நாளும் நஷ்டமடைய மாட்டாங்க, செலவழிக்கும். அனாச்சாரம், அனாவசியமாக செலவழித்தா வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, செலவழித்தவங்க மௌத்தாகக்குள்ள ஏழையாட்ட மௌத்தாகுவாங்க. அப்படி மௌத்தாக இல்லைன்னா குர்ஆன் புரியாது. அனாவசிய செலவு இன்னல் சொல்லுவாங்க, வீண்வரையம் அனாவசிய செலவு செலவழிக்குவார். ஒன்றிருக்கிறது வீண்வரையம், இன்னொன்றிருக்கிறது அனாவசியம். என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? ஒன்று வீண்வரையம், இன்னொன்று அனாவசியமா செலவழிக்கிறது. வீண்வரையம் என்றால் 100 ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல 101 ரூபாய் செலவழிக்கிறோம். 100 ரூபாய் தேவை, 1 ரூபாய் வீண்வரையம். 100 ரூபாய் தேவை, 1 ரூபாய் வீண்வரையம். அனாவசியம் என்றா 100 ரூபாய் செலவழிக்கிறோம், அந்த 100 ரூபாவே செலவழிக்க தேவையில்லை. போடுறோம், ரெட்டிஞ்சா போடுறோம். என்னங்க பிரயோசனம், என்னங்க பிரயோசனம், என்ன லாபம்? சும்மா செலவழிச்ச பணத்தை அரசியலுக்கு என்ன லாபம், என்ன கண்டோம்? அனாவசிய செலவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வீண்வரையம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இல்ல, அனாவசியமாக செலவழிக்கக்கூடிய மக்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். இன்னல் முபஸ்ஸிரீன கானூ இஹ்வான, என்ன ஆயிற்று, இஹ்வான ஷயாதீன்,
பின்னர் மீன் அனாவசியமாக செலவழிக்கக்கூடியவங்க சகோதரர்கள். எனவே வாழ்க்கையில பழகிக்கொண்டோம், செலவழிப்போம், நல்ல குடும்பம் உடுக்கேலமா உடுங்கோம், உடுக்கேலமா உடுக்கும். ரெண்டு விஷயம் இருக்குது, பணக்காரன் ஏழையாக இருக்கவும் கூடாது, ஏழை பணக்காரனா இருக்கவும் கூடாது. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் வெச்சப்படுத்திக்கொள்ளணும். ஏழை ஏழையாக இருக்கணும், பணக்காரன் பணக்காரனாக இருக்கணும். உடுப்ப பார்த்தா, உடைய பார்த்தா, நடவடிக்கையை பார்த்தா வழங்குது மாஷா அல்லாஹ் துனியாவில் இவருக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஒரு வாப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு புள்ளைய கல்யாணம் பிடிச்சு கொடுத்தாரு, கொமரு புள்ளைய ஒண்ணு. மாஷா அல்லாஹ் அந்த புள்ள ஊட்ட விட்டு போகுது, நல்ல ஒரு மருமகன். அல்லாஹு தாலா போல, உஸ்மானிய கனிய போல ஒரு மருமகன், நல்ல ஒரு மருமகன் கிடைச்சிருக்குது. அந்த மருமகனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சா, வாப்ப சொன்னா போகக்குள்ள மகளே நான் உனக்கு என்று சொல்லி ஒரு கார் வாங்கிக்கணுமா, இந்த கார்ல நீங்க பாவீங்கன்னு சொல்லி சீதனம் கொடுக்க இல்ல, தந்த சொந்த மகளுக்கு ஹதியா கொடுத்தார். யார் கொடுத்தார் ஹதியா? பாப்பா. இந்த மகள் இந்த கார்ல ஏறி முன் சீட் உட்கார்ந்து இருக்கிறா, தந்த ஹஸ்பண்ட் பொலிசா வந்த ஹஸ்பண்ட் கார்ல தோற்றாரு. இந்த கார் வெளியாகக்குள்ள இந்த வாப்பட உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு சந்தோஷம். ஓஹோ, நான் வாங்கி கொடுத்த, நான் பெற்று வளர்த்த ஏந்த புள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்த காரண எனக்கு என்ன நெத்திய மோந்து கொண்டு, என் கையை மோந்து கொண்டு, மாஷா அல்லாஹ் வாப்பன பத்திரமா பேச்சு வாரே என்று கண் கலங்கிய நிலையில அந்த புல் அந்த வாப்பதை விட்டு பிரியாவிடத்து போகக்குள்ள வாப்பட உள்ளத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷ கண்ணீர் கொட்டுமோ, இதே போலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புறான், அய்யரா அஸல நிஅமத்தி, அவன் செஞ்ச அருக்குடைகளுடைய வெறித்தோட்டத்தை பார்க்க விரும்புகிறான். அடியாளிடம் இருந்து ஒரு வாகனத்தில் ஏறினோம், ஒரு வாகனத்தில் ஏறினோம், வாகனம் வாங்க வசதிக்குது, லீஸ் போடவும் இல்லை, லீஸ் போடவும் இல்லை, பினான்ஸ் போடவும் இல்லை, கடனுக்கு வாங்கவும் இல்லை, காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இஸ்லாமிக் பேங்க் மட்டும்தான், இஸ்லாமிக் பேங்க்ல பொருட்கள் செல்லவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரே, நாங்க எங்கிட்ட பணம் இருக்குது, ஏந்த காசி வாகனத்தை வாங்கி உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறேன். ஓஹோ, நூத்து கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பஸ்ல புட்போட்ல போறாங்க, ஒரு கையை பிடிச்சு கொண்டு மற்ற கையை வெளியே வச்சு கொண்டு போறாங்க. எத்தனையோ கற்பனை தாய்மார்கள் வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு மாலையில பேச்சு பார்த்தா ட்ரெயின்ல போறாங்க, அவங்களும் நெருங்கி நெருங்கி போறாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு யாரும் சீட்டு கொடுக்கறாங்க இல்ல, வயிற்றுல புள்ளைய வச்சு கொண்டு போறாங்க. இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, முகத்தை மூடிக்கொண்டு கையை மறைச்சிக்கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக தங்க உடம்பை யாருக்கும் காட்டாம மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களும் திருவில்ல போறாங்க, அவங்களும் பஸ்ல போறாங்க. இப்படி எல்லாம் போகக்குள்ள அல்லாஹ் எனக்கு இந்த குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒன்றை தந்திருக்கிறானே, சுபஹான அல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாப்பாவை விட்டு விட்டு அந்த மகள் போகக்குள்ள அந்த கண்ணால கண்ணீர் கொட்டுறது போல, அல்லாஹ் தந்த நியமத்தை வச்சு, அல்லாஹ் தந்த அருப்பரை நினைச்சு அல்லாவுக்கு முன்னால ரெண்டு சொட்டு கண்ணீர் கொட்டினா, இந்த சொட்டு கண்ணீரும் இந்த சொட்டு கண்ணீரால நரகத்துடைய நெருப்பை நுகுத்து விடலாம். அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. எனவே வாழ்க்கையில அல்லாஹ் தந்த ஞானத்துக்கு அனுபவிங்கோ தாரீங்கோ, வீண்வரையம் செய்யவானோம், அனாவசியமா திரவிக்க வானோம், கஞ்சத்தனம் செய்யவும் வானோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரி, ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, ஒன்றை நாங்கள் நம்பி வாழுகிறோம், எனக்கு மௌத்து நிச்சயமாக வரும். எழுதி வச்சுக்கோங்கோ, இந்த சபையில் இருக்கக்கூடிய நாங்க அனைவரும் சின்ன புள்ள தொட்டு வயசாளி வரைக்கும் யாராக இருந்தாலும் 100 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தா நாங்க யாருமே இருக்க மாட்டோம். எங்க எல்லாருடைய உடம்பும் இந்த மண்ணுக்கு பெற்று சேர்ந்துடும், நாங்க மௌத்தாகித்தான் ஆகோணம், கபருக்குள்ள பேசத்தான் ஆகோணம்.
எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டியாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலக் நபியாக இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் 100 வருஷத்துக்குள்ள பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் கபருக்குள்ள பேசிடுவாங்க, கபருக்குள்ள பேசிடுவாங்க, மௌத்து நிச்சயமா வரும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவா சொல்றாங்க, قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم قل إن الموت الذي تفرون منه எந்த மௌத்த விட்டும் நீங்க விரண்டு ஓடுறீங்களோ, எந்த குடும்பத்தில் மௌத்த பற்றி பேச விருப்பம் இல்லையோ, கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்து மௌத்த பற்றி பேசுறாங்க இல்ல, வாப்ப புள்ளையோட மௌத்த பற்றி கலைக்கிறார் இல்ல, ஏன் காரணம் தான் பேசும் பயம், பேசும் பயம், நான் முந்தி மௌத்தாக வேணா நீ முந்தி மௌத்தாக வேணா என்று பேச பயம், ஏன் வார்த்தை கபூலாகித்தான். அல்லாஹ் சொல்றான் பேசும் விருப்பமில்லை, பேசக்கூட நீங்க விரும்புறீங்க இல்ல, அந்த மௌத்த விட்டு நீங்க விரண்டு ஓடுறீங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க தேடி போக தேவையில்ல, அவ உங்களை வந்து சந்திக்கும், நீங்க மௌத்த தேடி போக தேவையில்லை, நிச்சயமாக அந்த மௌத்து முலாஹிக்கும் உங்களை சந்திக்க வந்து சேரும். மலைகளை குடைந்து காத்து வராத அந்த என்ன காத்து வராம இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க இருந்தாலும் சரி, காத்து வராத இடத்தாலையும் மௌத்து வந்து சேரும். மௌத்து வரும் எல்லாருக்கும், மௌத்து வரும். நபிமார்கள் மௌத்தானாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீலாத் அதே போல வஃபாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய பிறப்பை பத்தி பேசுவது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்தை பத்தி பேசுவோம். எப்படி மௌத்தானாங்க, எப்படி மௌத்தானாங்க, அவங்களுக்கும் தெரியா ஏண்ட மௌத் எப்ப வரும் என்று சொல்லி மௌத்துடைய அடையாளம் செல்லப்பட்டு விட்டது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. موت ورم موتا هتالا هونم إلا رسو موت لكري تايا لتشتون قبر لا வாப்ப கபர்களை வச்சுட்டோ எத்தனையோ பேரு, குழந்தைகளை வச்சுட்டாங்க எத்தனையோ பேரு, மனைவியை வச்சுட்டாங்க எத்தனையோ பேரு, கணவனை வச்சுட்டாங்க எத்தனையோ மனைவிமார்கள், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, மௌத்து என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் அனுபவித்துத்தான் ஆகும். குறிப்பிட்ட நேரத்தில் மௌத்து வந்து சேரும். குல்லுனத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத் என்ற பானத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். கடையில கைத்து தீய குடிச்சிட்டு 20 ரூபாய் கட்டுவோம் டீக்கு, 30 ரூபாய் கொடுப்போம் டீக்கு, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இப்படிடுவாங்க, தீய குடிச்சிட்டு இப்படி என்ன அர்த்தம், மிச்சம் நல்லாச்சு, கொஞ்சம் பேர் தீய காசை கொடுத்து தீய குடிச்சிட்டு சொல்லுவாங்க என்னப்பா தீ இப்படிக்குது, ஒரே காசை கொடுப்போம் ஒரே ஒருத்தர் ஊத்துறாரு, கொஞ்சம் பேர் சொல்றாங்க நல்ல டீ, கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்ன பச்சை தண்ணிய ஊத்திக்கிறீங்கன்னு சொல்லி ஊத்துறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே ஹால் தான் மௌத்துடைய ஹால். கொஞ்சம் பேர் மௌத்தாகக்குள்ள யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, கொஞ்சம் பேர் மௌத்தாகக்குள்ள واما ان كان من المكذبين الضالين فنزل من حميم وتسليه جحيم ان هذا لهو حق اليقين. படத்த ரப்பு ரெண்டே சொல்லிட்டான், படத்த ரப்பு ரெண்டே சொல்லிட்டான், மரம் போன போக்கில தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவருடைய நிலைமையை அல்லாஹ் சொல்லிட்டான். ஆத்மா உள்ளம் சாந்தி அடைந்த நிலையில அல்லாஹ்வுடைய பொறுத்தத்தை பெற்றுக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து மௌத்தான மக்களுடைய ஆராத்தியம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
وثيق الذين اتقوا ربهم إلى الجنة زمراء حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم طبتم فادخل سبحان الله அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா? மலக்குமாறு சொல்லுவாங்க, சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ளே பிமுத்தும் நீங்க மனமாகிட்டீங்க, எங்களோட உடம்பு மணக்கும், ஆத்மா மணக்கும், மலக்குமாறு சொல்லுவாங்க பிமுத்தும் நீங்க மணக்கிறீங்க, நீங்க உள்ளுக்கு வாங்கோ, வெல்கம் பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க, நீங்க வாங்க உள்ளுக்கு. وثيق الذين كفروا الى جهنم زمرا حتى اذا جاءوها فتحت ابوابها وقال لهم خزنتها الم ياتكم رسل منكم يتلون عليكم ايات الله قران لسوره الله மனிதனுடைய மௌத் எப்படி இருக்கும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ. இந்த சபையில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள 7 கோடி மக்களுக்கும் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது, எத்தனை பில்லியன் இருந்தாலும் தெரியாது. மௌத்த பத்தி 3 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். மௌத்து சம்பந்தமான 3 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். மௌத் என்பது உண்மை. وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ மௌத்து யகீன், மௌத்துல சந்தேகம் இல்ல. அல்லா இருக்கிறானா இல்லையா பிரச்சனை இருக்குதுவாப்பா. நாஸ்திகர்கள் சொல்றாங்க கடவுள் இல்ல, அல்லாஹ் இல்ல, படைச்சவனே இல்லன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க குர்ஆன் எல்லாம் சரி, 2000 டவுட் நீக்குன்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஹதீஸ் எல்லாம் சரி, அதுல அல்லாஹ் தகைக்குன்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க இவர் சொல்றதுல உண்மையிலேயே பொய் இருக்குன்றாங்க. எல்லத்திலுமே கருத்து வெறுப்பாக இருக்குது. யாருடைய பேச்சையும் 100க்கு 100 யாரும் ஏற்றுக் கொள்ள மாட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்து சொன்னாலும் ஏற்றுக் கொள்ள மாட்டாங்க. ஆனா மௌத் என்ற விஷயத்துல யாருக்குமே கருத்து வெறுப்பாக இல்லை. எல்லாரும் நம்பர் 1 தான் மௌத். இதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன், உறுதியான செய்தி, டவுட் இல்ல, சந்தேகம் இல்ல, மௌத்து வந்து சேரும். அந்த மௌத்து வரும் வரைக்கும் இபாதத்து செய்வோம். ஆனா மௌத்தோட உள்ள 3 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கான். மௌத்து எப்படி வரும், மௌத்து எப்படி வரும், இரண்டாவது மௌத்து எங்க வரும், மூணாவது மௌத்து எந்த நாளையில வரும். நாங்க நினைச்சோம் இவர் மௌத்தாகிடுவாரு, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவாப்பா. சின்ன வயதுக்குள்ள மௌத்தாகுது. நான் பல இடங்கள்ல சொல்லிருக்கிறேன், நான் மாளிகாவத்தை மையவாதியில் ஜனாதா சொல்லுவேன். மாளிகாவத்தை மையவாதியில் ஒரு ரமலான்ல ராவு நேரம் 2 மணி மக்கள் 1 மணி மக்கள் இருக்கும். சஹருக்கு கொஞ்சம் முன்னால் ஜனாதா ஜனாதா தொலைவிச்சாங்க. அதுல நான் பங்கெடுத்தேன். ஆச்சரியமான ஜனாதா, ஆச்சரியமான ஜனாதா. ஜனாதா வச்சிருக்கிறாங்க தொலைவிக்கிறதுக்காக வேண்டி. முன் சப்ல நிக்கிற யார் தெரியுமா? முன் சப்ல நிக்கிறாங்க 3 முக்கியமான தலைவர்கள், முக்கியமான பிரமுகர்கள் ஜனாதாவுடைய. ஒன்று ஜனாதால வாப்பா, 2வது ஜனாதாவுடைய வாப்பட வாப்பா, 3வது ஜனாதாவுடைய வாப்பட வாப்பட வாப்பா. நிக்கிறாங்க 3 பேரும். வாப்ப நிக்கிறாரு, அப்ப நிக்கிறாரு, அப்பட வாப்ப நிக்கிறாரு ஜனாதா தொழிலிக்கிறதுக்கு. கிட்டத்துல மதரசாவில் உள்ள புள்ளி ஒன்று மௌத்தாகிக்கிறது. அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். குழந்தைகளை பணி கொடுத்தவங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. உள்ளத்துக்கு சுமக்க கஷ்டம், உள்ளத்துக்கு தூக்குறது கஷ்டம். எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள் டெங்கு நோயில் மௌத்தாகித்தாங்க.
எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள் நோயில கபர்ல குண்டைத்து வச்சிட்டோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சுமக்க முடியாத சுமைகள் எங்களுக்கு தராமங்களை பாதுகாப்பானா? எந்த அளவுக்கு இது கஷ்டம் என்றா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 60களில் தனக்கு சொந்தமான ஒரு மகன் இழந்தாங்க. இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா தந்த சொந்த மகன் கடைசிக்குள்ள முன்னால அந்த இப்ராஹிம் கவலைப்பட்டாங்க, சஞ்சலப்பட்டாங்க, அழுதாங்க. ஹதீஸுடைய கிதாபுகளை திரட்டி பார்க்கும் பொழுது இது சின்ன குழந்தைகள் மௌத்தாகிறது, சிறார்களுக்கு மௌத்து வந்தா உம்மா வாப்பா சுமந்து கொள்றது, இதுக்கு பெரிய நன்மை, பெரிய நன்மை. அல்லாஹ் தந்தரை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் தந்தத்தை எடுத்துக்கொண்டான். பதினொரு வருஷம் பிள்ளைக்கு மதரசாவுக்கு வந்திருக்கிற குர்ஆன் பாடமாக்குறதுக்கு உம்மாவாப்பா தீனுடையவங்க, பக்குவமான குடும்பம், வாராங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு, புள்ள ஆரோக்கியமா இருக்குது, எந்த நோயும் இல்ல, மதரசால புள்ள ஓடுது, சுபஹானல்லாஹ், என்ன பாக்கியம், புள்ள மதரசால சும்மா ஓடுது, குர்ஆன் ஓடுது, குர்ஆன் பாடமாக்குது. காய்ச்சலுக்கு மருந்து வாங்க போனாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணினாங்க, டாக்டர் சொல்லிட்டார் இல்ல இல்ல உடனே அட்மிட் பண்ணுங்க, அட்மிட் பண்ணுங்க பேராதனி ஹாஸ்பிட்டல்ல, பேராதனி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அடுத்த நாள் சொன்ன இல்ல, அடுத்த நாள் அதே நாள் அனுப்பினாங்க மகாரகமைக்கு, ரிப்போர்ட் பிளட் எடுத்திருக்கிறாங்க, செக் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, ரிப்போர்ட் வர முந்தையே புள்ள மௌத்தாகிட்டது, புள்ள மௌத்தாகிட்டது. இந்த உம்மா அப்பக்கு என்ன சொர்க்கம், மௌத்து நிச்சயமாக வரும், அழைப்ப வரும், சின்ன பிள்ளைக்கு மௌத்து வரும், வயசாரிக்கு மௌத்து வரும், எப்ப வரும் யாருக்கும் சொல்ல இயலாது, எப்படி வரும் யாருக்கும் சொல்ல இயலாது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுபசோகரம் உண்டாக்கி ரஹமத்து செய்வானாக. சுஜூதுல போனாங்க தலைய தூக்கல வாப்பா, இஹ்ராம் கட்டினாங்க, லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் சொல்லிக்கொண்டு போனாங்க, இஹ்ராத்தை தலைய முந்தி மௌத்தாகிட்டாங்க. கொஞ்சம் பேர் குர்ஆன் இருக்கிறாங்க, கையை விழித்து வச்சு ஓதுறாங்க, சுபஹானல்லாஹ், குர்ஆனை ஓதிக்கொண்டே மௌத்தாகிறாங்க. فَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. இந்த ஆயத் ஓதிக்கொண்டே மௌத்தாகிறாங்க. என்ன சுவர்க்கம் உங்களுக்கு, என்ன சுவர்க்கம் உங்களுக்கு, எப்படி மௌத்து வரும், எப்படி மௌத்து வரும், தமூதூன கமா தஈஷூன், எப்படி வாழ்வீங்களோ இப்படித்தான் மௌத்து வரும், எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்து வரும். இசையோட வாழ்றோமா, இசையோட மௌத்து வரும், தொழுகையோட வாழ்றோமா, தொழுகையோட மௌத்து வரும், எந்த விருப்பத்தில் வாழ்றோமோ அந்த விருப்பத்தில் மௌத்து வரும். எப்படி மௌத்து வரும், எப்படி மௌத்து வரும், கொஞ்சம் பேருடைய மௌத்து யாரோ ஒருத்தர் போதளித்தார், அந்த போல் சிக்ஸலா கைத்தது, அந்த சந்தோஷத்தில் மௌத்தாகிட்டாங்க. எத்தனையோ பேருடைய மௌத்து சுபஹானல்லாஹ், எவ்வளவு கேவலமான மௌத்து, மது அருந்திருக்கிறாங்க, மது அருந்தினாங்க, நுரை வாயால வெள்ள நுரை வந்து கொண்டிருக்குது, மதுவினுடைய வாசம் வீசிக்கொண்டிருக்குது, அப்படியே ஜனாதாவா கிடக்கிறாங்க. மௌத்தம் ஐந்து, எப்படி மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன், ஒருத்தர் போனார் ஆபீஸுக்கு வேலைக்கு, நடந்தது, ஒருத்தர் ஆபீஸுக்கு வேலைக்கு போனாரு, மனைவி வீட்டுல
குடும்பம் வீட்டுல பிள்ளைகள் குடும்ப பாப்பம் வீட்டுல பெரிய குடும்பம் ஆபீஸுக்கு போனவரே அந்த ஆபீஸோட என்வாயர்மெண்ட்ல அது வினாவுடைய என்வாயர்மெண்ட் அது வினாவுடைய சூழல் அந்த பக்கம் பார்த்தாலும் அரை நிர்வாணம் இந்த பக்கம் பார்த்தாலும் அரை நிர்வாணம் பின்னிட்டு பார்த்தா தலை தலை தலைவிரி கோலமாக சுபஹானல்லாஹ் வாலிபர்களே வாலிப சமூகமே நாங்க வாழ்ற யுகம் என்ன யுகம் ஜினாவுடைய யுகம் ஜினாவுடைய யுகம் எங்கள செக்ரட்டரி யாரு எங்கள ஆபீஸ் ஸ்டாஃப் யாரு எப்படிப்பட்ட உடுப்பு எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கோலம் என்ன ஜினாவுடைய சூழல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்ல ஜினா செய்ய வானம் என்று மட்டும் சொல்ல இல்ல ஜினாவுக்கு நெருங்கவும் வானம் ஜினாவுக்கு நெருங்கவும் வானம் ஏண்ட மவள் அரை நிர்வாணமாக உடுத்துக் கொண்டு போனாரா நான் மற்றவர்களை ஜினாவின் பக்கமாக சுத்தமாக்குறேன் என்ன மன்னிச்சு கொம்போ நான் பகிரங்கமாக சொல்றேன் எத்தனையோ பேருடைய குழந்தைகள் ராவக்கு தூக்கத்தில எத்தனையோ வாலிபர்களுடைய எண்ணத்தில உருவாடி கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ மக்களுடைய குழந்தைகள் பகல்ல ரோட்டில் போன கோலம் பகல்ல ரோட்டில் போட்ட ஆக்சன் பகல் ரோட்டில் போன முறை வாலிபர்களுடைய உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்றான் வாலிபர்களே ராவக்கு தூக்கத்தில படுக்கைக்கு போகக்குள்ள பகல்ல கண்ட காட்சி உருவமாக வருகிறது அல்லாஹ் சொல்றான் அதுவும் எனக்கு தெரியும் என்று சொல்றான் ஆபீஸுக்கு போனாரே ஆபீஸ்ல உள்ள ஒரு ஒரு மாற்று வார்த்தை சார்ந்த ஒரு பெண் அவரோட இவருக்கு ஒரு சம்பந்தம் எப்பவுமே சேர்த்தான் இந்த மாதிரி காட்டுவான் வீட்டுல மனைவி இருக்கிறான் அழகான ஒரு பெண்ணை தம்மா வீட்டுல கொடுத்திருக்கிறான் ஆனா அதுல இன்பம் இல்ல இந்த ஹராத்துல இன்பம் ஷைத்தான் ஹராத்தை சோதிக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஸுய்யினல் லின்நாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா பெண்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு தாமாப்பா அதுல எந்த மனைவி வேற அது வேற இது வேற இல்ல எல்லாம் ஒண்ணு தான் ஆனா ஷைத்தான் என்ன தெரியுமா செய்வான் எப்பவுமே ஹராத்தை அலங்கரித்து காட்டுவான் டிசைன் பண்ணி காட்டுவான் இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அந்த பெண்ணோடு ஒரு பகல் தானே ராவல்ல பகல் தானே ஆபீஸ்ல இருந்து வேலைக்கு என்ன போறாரு போனாரு போனவரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனாரு சுபஹானல்லாஹ் அன்பான வாலிபர்களே மௌத்து எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் தகாத அந்த பெரும் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டது உடம்புல கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து உடுப்ப உடுப்பாட்டி இந்த மையத்துக்கு ஆம்புலன்ஸ்ல போட்டு கூட்டிக் கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வைத்திய சாலைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டாக்டர் உடனே அந்த வைத்திய சாலையில் உள்ளவங்க ஐசியூல இருந்து ஆம்புலன்ஸ்ல போட்டு அனுப்பினாங்க கண்டிக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ள ஜனாதா ஆல் மவுத்து எவ்வளவு கேவலம் தெரியுமா வாலிபர்களே அன்பானவர்களே ஜனாதாவை வெளியெடுக்கோணும் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி சொல்லுது யாரு அட்மிட் பண்ணினோ அவ வந்து சைன் பண்ணணும் யாரு அட்மிட் பண்ணினோ அவ வந்து சைன் பண்ணணும் அட்மிட் பண்ணினாருடைய ஐடென்டி கார்டோட அவர் வரணும் எல்லாரும் நிக்கிறாங்க வாப்பா நிக்கிறாரு மனைவி நிக்கிறா குடும்பம் நிக்கிறது ஜனாதாவை வெளியெடுக்கிறதுக்கு இந்த பெண் பைத்து சைன் பண்ணதுக்கு பிறகுதான் ஜனாதாவை ரிலீஸ் பண்ணினாங்க இந்த கேவலம் நீங்க கபருக்கு போனாலும் உங்களோட வாப்பட முகத்தில் இந்த கேவலம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில பயந்து கொம்போம் போனவர் எழும்பல் அப்படியே மௌத்தாகிட்டார்
உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في مرض رسولك. يا الله شهادتي نصيبكم يا اخي نصيبكم يا اخي شهادت الله لي பாதையில شهيدا ஹோணும் என் உயிர் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வந்து குறுக்கப்பட வேண்டும். என் உயிர் அல்லாஹ்வுடைய தீன், என் உயிரை கொண்டு அல்லாஹ்வுடைய தீன் வாழணும். ولا تقولوا لمن يقتل في سبيل الله اموات بل احياء عند ربهم. الله قران சொல்றான் அவங்கள பார்த்து மௌத்துன்னு செல்லவானம், அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க உயிர் பறந்து கொண்டிருக்கிறது, அவங்க சுவர்க்கத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு சின்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் பேசுது அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகணும். இரண்டாவது சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவுல மௌத் ஆகணும். யாருக்கு இந்த ஆசைக்குது? மதீனாவுல மௌத் ஆகணும். மதீனா முனவ்வராவுடைய மௌத்து கிடைச்சோடும், ஜன்னத்துல் பக்கீல கபர் கிடைச்சோடும், அன்னை ஆயிஷாவுக்கு பக்கத்துல, உஸ்மான் கனிக்கு பக்கத்துல, சஹாபாக்களுக்கு பக்கத்துல, பெரும்பெரும் இமாம்களுக்கு பக்கத்துல, மதீனா முனவ்வராவுடைய ஜியாரத்துக்கு வந்த மக்களுடைய மக்களுக்கு பக்கத்துல ஏந்த கபரும் அமையட்டுமே என்று சொல்லக்கூடிய விருப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சண்டையான சகோதரத்தை பிரியாமே கேட்கிறாங்க துஆ, ஷஹாதத்தை நசீபாக்கியா அல்லாஹ், ஷஹாதத்தை தாயா அல்லாஹ், மதீனா முனவ்வராவுடைய மௌத்த நசீபாக்கி அல்லாஹ். அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான், அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான். ஒரு நாள் சுபஹுடைய தொழுக, தனக்கு வயது 63, தன்னுடைய 63வது வயது கம்ப்ளீட் ஆகுது, சுபஹுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாஹு தக்பீர் கட்டி அவங்கள தொழுக, வித்தியாசமான தொழுக. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றான் ரலியல்லாஹு தஆலாஹு, தொழுகைகள் தொழுவிப்பாங்க, நான் 4வது கப்புல நிற்பேன், அவர் ஓதக்குள்ள உள்ளத்திலிருந்து அந்த தண்ணி போத்தல் கொதிச்சக்குள்ள என்ன சத்தம் வருமோ அந்த சத்தத்தை 4வது கப்புல நாங்க கேட்போம். சுபஹுடைய தொழுகையில் ஓதுவாங்க சூரா யூசுப், சுபஹுடைய தொழுகையில் ஓதுவாங்க சூரா யூசுப், முழு சூறாவே ஓதுவாங்க. அந்த சூறாவில் அல்லாஹ் மிச்சம் பெரிய பாடத்தை வச்சிருக்கிறான். பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன கைத குன்ன கான அவீமா, இன்ன கைத குன்ன கான அவீமா. இந்த ஆயத்தெல்லாம் திருப்பி திருப்பி ஓதுவாங்க. சுபஹுடைய தொழுகையில சூரா யூசுப் ஓதுற வழக்கம், சுப்ஹானல்லாஹ், முன் சஃபுல நின்ற ஒரு காஃபிர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தக்பீர் கத்திட்டாங்க, அல்லாஹு அக்பர் தக்பீர் கத்திட்டாங்க. துஆ கேக்குற அந்த ஷஹாதத் வேணும். மதீனாவுல மௌத்தாகணும். முன் சஃபுல இருந்த ஒரு காஃபிர் முன்னுக்கு பாஞ்சி உமருடைய கழுத்தை வெட்டினார், உமருடைய வயிற்றுல கீறினாரே, சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே முசல்லாவுல அப்படியே சங்கிய விழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் இன்னும் ஏராளமான 7 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க, அவர்கள் ஷஹீத் ஆகிட்டாங்க, தொழுகையை விட்டுட்டாங்க. கடைசியாக அன்பான சகோதரர்களே, உடம்ப தூக்கி வெளியெடுத்தாங்க, உடம்பு மைய உடம்பு வெளியே வருகிறது, உடம்பு எடுத்தாங்க, நின்று கொள்ள ஏலா, ரத்தம் பீறி தோடிக்கொண்டிருக்கிறது, கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது, வயிற்று வெட்டப்பட்டிருக்கிறது. இப்ப சொன்னாங்க, ஓரமா நிக்கிறாங்க, ஒரு சஹாபி சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பகிர்ந்தாங்க, சுபஹுடைய தொழுகையை ரொம்ப லேசான சுருக்கமாக தொழுது முடிச்சு கொண்டாங்க. சஹாபாக்க ஓடி பைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பால் கொண்டு பறக்கினாங்க. பால் கேட்டா என்ன தாரீங்க, நான் பால் தாரோம் சொன்னாங்க. பாலை குடிச்சிட்டு சொன்னாங்க, ஏண்ட நபி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, உமரே உன் வாயால கடைசியாக உள்ளுக்கு பொழுது பாலாக இருக்கும் என்று சொன்னாங்க, இந்த மௌத்து வந்துட்டு சொன்னாங்க. இந்த மரண படுக்கையில படுத்து கொண்டு 3 விஷயத்தை பத்தி யோசிச்சாங்க. மௌத்து என்ற எவ்வளவு முக்கியமானது. இந்த மரண படுக்கையில படுத்துக்கொண்டு இவ்வளவெல்லாம் செஞ்சிட்டு சும்மா உள்ள ஆளல்ல, சும்மா உள்ள ஆளல்ல, ஆட்சி என்ன, அரசாங்கம் என்ன, பொதுவத்தென்னா, 21 இடத்துல குர்ஆன்ல 21 இடத்துல
உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது போல குர்ஆன் இறங்கிக்குது. இது போல சொன்ன குர்ஆன் இறங்க முன்பு சொல்லுவாங்க, இப்படித்தான் இருக்கணும், அப்படியே குர்ஆன் இறங்கும், அப்படியே இறங்கும். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சாராயம் மது ஹராம் ஹலால் கொஞ்சம் கொஞ்சமா வருகிறது. ஒரு டாக்டர் மருந்துகளுக்கு சொல்லுவாரே, இதை குடிச்சு பாருங்க குணமாக லட்டி வாங்கோ. நாங்க சொல்றோம் சல்லியருக்கு பார்த்தான்னு சொல்லி, அவர் சல்லியருக்கு பார்க்கறாரு, எங்க உடம்ப செக் பண்றாரு, இந்த மெடிசினுக்கு இந்த உடம்பு பொருந்துமா, அதை பாவிச்சோம், எந்த அலர்ஜிக்கும் இல்ல, நோய் குணமாக இல்ல, ரெண்டாவது முறை போனோம் கொஞ்சம் கூட தருவாரு, பவரை கூட்டுவாரு, உடம்பு ஏற்றுக் கொள்ளுது பரவாயில்ல, மறுவ மூணாவது முறை தருவாரு. இதே போலத்தான் அல்லா மதுவ ஹராமாக்குள்ள ஒரே அடியா மதுவ ஹராமாக்கல்ல, மதுவுக்கு அல்லா கட்டம் கட்டமாக சொன்னான், நாளா மூணாவது கட்டத்தில் வருகிறது, குர்ஆன்ல வருகிறது, மூணாவது கட்டமாக அல்லா சொன்னான் குர்ஆன்ல, நீங்க மதுவ நிப்பாட்ட வானம், ஆனா தொழுகைக்கு போகக்குள்ள போதையோட போக வானம், எது போக்குள்ள தொழுகைக்கு போகக்குள்ள போதையோட போக வானம். இப்படி சொல்லாத கையேந்திராங்க கைய மேல ஓங்கின கை கீழே போகல, ஆயத் இறங்குது, குர்ஆன் இறங்குது, அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஸ்தனிபூ. இதுக்கு பிறகு மது இல்ல. உமருடைய வாய் முந்தீச்சது, முந்தீச்சு ரமலான்ல ஒரு மாச காலம் குடும்பத்துக்கு திட்டமாக ராவக்கு மேல பகலக்கு மேல குடும்ப உறவுகள் எதுக்குமே பகலக்கு மேல ராவக்கு மேல பகலக்கு எப்படி சாப்பிடாம இருக்கிறோமோ இதே போல ராவக்கு என்ன செய்யணும், குடும்ப உறவுகள் ஒன்று வச்சுக் கொள்ள கூடாது. உமர் ரலி அல்லாஹு தஆலா போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட மார்க்கத்தில் இப்படி கேளா, உங்களோட மார்க்கத்தில் ஒரு மாச காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க கொண்டு சொல்றோண்டு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம், இது இயற்கையாக மனிதனில் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு உணர்வுகளை மறித்த மார்க்கம் சொல்றாங்க, பேசுறாங்க, வெட்டப்படல, எதையும் கேட்டாங்க, யாரையும் விட்டு வைக்கல, சொன்னாங்க உங்களோட மார்க்கம், நீங்க அறிமுகப்படுத்துற மார்க்கம், உங்களை கொண்டு அல்லாஹ் தந்த மார்க்கம், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நபி, உங்களோட மார்க்கத்தை இப்படி கேடா. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிறார், அலிமல்லாஹு என்ன ஆயத்து, அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்புசக்கும் فقام عليكم وعفا عنكم فالآن باشروهن بالمعروف. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இப்ப முந்தே செஞ்சிருந்து செஞ்சு கொண்டிருந்தீங்க, அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான், அதுக்கு கேள்விகளுக்கு இருக்க மாட்டாது, இதுக்கு பிறகு இது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டு விட்டது. யாருங்க இது? உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆனா மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க, கழுத்து வெட்டப்பட்டுகிறது, கடைசியாக பால் குடிச்சிட்டாங்க, அல்லாஹ் அந்த கவலையை நமக்கு நசீபாக்குவானா, அந்த உணர்வோட வாழ வைப்பானா. பல இருக்குது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அப்பாஸ் ரலியல்லாஹுவுடைய கால்ல நபியே சாட்சியோட கால்ல தான் தலை இருக்குது,
சொன்னாரு, சாச்சா உமருடைய நெத்தியத்தில் ஆவிட்டதாவே, உமரே கவலப்பட வானம், நீங்க யாரு பாப்பா, நீங்க சாதாரண மனிதரா, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்த சந்தர்ப்பத்தில் நபி மட்டும் சந்தோஷப்பட இல்லை, வானலோகத்தில் உள்ள மலக்குமாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்க யாரு தெரியுமா, மக்கள் எல்லாம் பயந்து பயந்து ராவேர தனிய தனிய யாருக்கும் தெரியாம ஒளிச்சொலிச்சு மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு வரக்குள்ள, நீங்க யாரு தெரியுமா, உங்களோட வாழ கழுத்துல போட்டுக்கொண்டு நேரே போனீங்க மக்காவுக்கு, கவத்துல்லாவுக்கு பேசி ஏழாம் செஞ்சீங்க. இதோ ஹத்தாவுடைய மகன் உமர் ஹிஜ்ரத் செய்ய போறாரு, மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு போக போறாரு, யாராவது இருந்தால் நேருக்கு நேரு வாங்குவோம், மதீனாவுக்கு வெளியே மீட் பண்ணுவோம், மக்காவுக்கு வெளியே சந்திப்போம், உங்களை சந்திச்சுட்டு தான் நான் போக விரும்புகிறேன். எவ்வளவு தைரியமா சொன்னாங்க தெரியுமா, யாருக்கு விருப்பமோ தந்த மனைவியை விதவையாக்க, யாருக்கு விருப்பமோ தந்த குழந்தைகள் அனாதையாக்க, அப்படிப்பட்டவங்க வெளியே வாங்குவோம். எங்க போயிட்டு சொன்னாங்க, எந்த அளவுக்கு அபூபக்கர் போன்ற நபிமாறு போன்ற நபி போன்ற சித்திக்கு கூட அல்லாத கட்டளை மிக ரகசியமா பேசிடுவோம். அதிலுமையெல்லாம் தாராளம் தூங்க வச்சுட்டு போனாங்க, சும்மா தூங்க வைக்கல, தேவைக்கிட்ட தூங்க வச்சாங்க, தூங்க வச்சுட்டு போனாங்க. உமர் ரபி அல்லாஹு தரணும் வெளியே போனாங்க, சொன்னாங்க யாருக்கு விருப்பமோ வெளியே வாங்கோ. எவ்வளவு தைரியம், விருப்பமோ தந்த குழந்தையை எசீமாக்குறதுக்கு, யாருக்கு விருப்பமோ தந்த மனைவி அதான் நிறைவாக்குறதுக்கு என்ன சந்திங்க வந்துட்டேன் சொன்னாங்க. அப்பாஸ் சொன்னாங்க, நீங்க ஹிஜ்ரத்து வரும்போது இப்படி வந்தீங்க, நீங்க யாரும் தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக கொண்ட உங்களை கொண்டு பொருந்தி கொண்டு மௌத்தானாங்க, நீங்க யாரு தெரியுமா, அபூபக்கர் சித்தீக் மௌத்தாகக்குள்ள உங்களை கொண்டு பொருந்தி கொண்டு மௌத்தானாரு, நீங்க யாரு தெரியுமா, 10.5 வருடம் இந்த பூமிக்கு மேல நீதத்தை நிலைநாட்டினீங்க, அப்படிப்பட்ட உத்தர அல்லவா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் கண்ணை திறந்து பார்த்து சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, நபியினுடைய சாட்சா அப்பாஸ் அவர்களே, நீங்க சொல்றது சரி, ஆனா உண்மையான ஏமாளி யாரு தெரியுமா, ஏமாத்தக்காரன் யார் தெரியுமா, மகரூர் ஏமாந்தவன் யார் தெரியுமா, நடந்து முடிந்த விடயங்களை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவன் ஆகப்பெரிய ஏமாளி. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இதுக்கு பிறகு என்ன நடக்க இருக்கிறது, இதுக்கு பிறகு உள்ள சட்டம் என்ன சட்டம், இதுக்கு பிறகு உள்ள கட்டத்துல நான் என்ன பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஏண்ட எல்லத்தையும் கொடுத்து சரி நான் என்ன தப்பிச்சு கொள்ள பார்க்கிறேன். சுபஹானல்லாஹ், மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு நடந்த ஒன்றும் இல்ல, செஞ்சதை பத்தி யோசிக்கல, சொன்னாங்க இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது. இரண்டாவது கேட்டாங்க, அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானா, அல்லாஹ் இந்த விடயங்கள் அமைச்சிய தப்பிச்சுவாயா, மகனை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே எனக்கு கொஞ்சம் கடன் நீக்குது வாப்பா, எனக்கு கொஞ்சம் கடன் நீக்குது, கடன் இந்த கடனை கொடுக்க ஏற்பாடு செஞ்சுது, நான் இப்படித்தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், ஏண்டா ஷஹீதாக இருந்தாலும் கூட மதீனாவில் மௌத்தானவனாக இருந்தாலும் கூட கடன் இருக்க வேண்டா, என்ற ரூஹு மேல போகாது. இந்த ரூஹு மேல போகாது. உமர் ரலியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டும் கடனை பத்தி யோசிச்சாங்க. ஹயாத்து சஹாபால் அவர்களே, ரலியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டிருக்கிறாங்க, 2 வருஷம் 5 மாசம் 2 வருஷம் 5 மாசம் பைத்துல் மால்ல சம்பளம் வாங்கினாங்க. எங்க சம்பளம், சும்மா சம்பளம் வாங்கல, பிரசிடன்ட் சம்பளம், பிரசிடனாக இருந்து சம்பளம் வாங்கினாங்க, பொது நிதியிலிருந்து சம்பளம் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செஞ்ச சேவிசுக்கு சம்பளமா, சம்பளத்துக்கு வேலை செஞ்சா சம்பளத்துக்கு வேலைக்கு சம்பளம் கிடைச்சாச்சு, வருவது நன்மை கிடைச்சும்,
மறுவ என்ன நன்மை கிடைச்சோம்? ரெண்டு வருஷம் அஞ்சு மாசம் சம்பளம் வாங்கினாங்க. அவங்க சம்பளம் கேட்டு புகழ்ல, சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அந்த சம்பளத்தையும் கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியும், அந்த சம்பளத்துல சின்ன ஒரு தொகையைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா மனைவி இனிப்பு சாப்பிடுறதுக்கு. சுபஹானல்லாஹ், அந்த சேர்த்து வச்ச பணத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. அதை மட்டும் திருப்பி கொடுக்கல, அந்த அளவு தங்கள் சம்பளத்தை போச்சு கொண்டாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் மௌத்தாகத்துள்ள தந்த மகளை கூப்பிட்டு சொன்னாங்க. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஹைபர் போர்ல, ஹைபர் யுத்தத்துக்கு பிறகு கனிமத்துரிய பொருட்கள் பங்கு வைக்கக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த காணி துண்டை எனக்கு தந்தாங்க. அந்த காணி ஏண்ட பேருக்கு தான் இருக்குது? ஹலீபாவுக்கு. உமருடைய கையில இந்த மௌத்துக்கு பிறகு நான் வாங்கின சம்பளத்துக்கு பகரமாக இந்த காணியை கொண்டைத்து கொடுத்துருமாறு சொன்னாங்க. கொண்டு வச்சு வாழுவோம். அல்லாஹ் பேசக்கூடிய அனைத்தும் நசீபாக்குவானாக, நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கடல் இல்லாமல் ஒத்தாகுவோம், கடல் இல்லாமல் ஒத்தாகுவோம். ஒரு சவம் யாருக்கும் இல்லை, இஸ்லாமிய வங்கிக்கும் இல்லை, கன்வென்ஷனல் பேங்குக்கும் இல்லை, பச்சத்துண்டுக்காரனுக்கும் இல்லை. கடன் என்று சொன்னா வாங்கின காசி மட்டுமல்ல, யாராவது செஞ்ச உபகாரமாக இருந்தாலும் அந்த உபகாரத்துக்கும் உபகாரம் செஞ்சிட்டு மூத்தாகும். ஒத்தர் செஞ்ச உபகாரம் இருக்குது, அதுக்கு உபகாரம் செஞ்சிட்டு தான் மூத்தாகுவேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு எத்தனையோ பேர் உபகாரம் செஞ்சிட்டாங்க, எல்லாருடைய உபகாரத்துக்கும் நான் ரீப்ளேஸ்மெண்ட். எல்லாருடைய உபகாரத்துக்கும் பிறரு உபகாரம் செஞ்சிட்டேன், அபூபக்கருடைய உபகாரத்துக்கு மட்டும் உபகாரம் செய்ய கிடைக்கல. அத நாளைக்கு சுவர்க்கத்தில் வச்சு செய்வேன். வாப்ப செஞ்ச உபகாரத்துக்கும் உபகாரம் செய்ய பாருங்க, செய்யலாம், செய்ய பாருங்க. யாரு சரியொத்தர் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் ரழியல்லாஹு தஆலா உனக்கு உபகாரம் செஞ்சாங்க. என்ன உபகாரம் தெரியுமா? மதீனாவில மக்காவில எல்லாருமே என்ன பத்தி குறை பேசக்குள்ள, எல்லாருமே என்ன பத்தி தவறா பேசக்குள்ள, என்ன பேசுறாங்க, எல்லாருமே சொல்றாங்க, ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலாஹா தினம் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க, தினாவில் ஈடுபட்டாங்க என்று பேசுறாங்க. உமர் மௌனமா இருக்கிறாரு, ஒன்றுமே பேசல, ஒன்றுமே கலைக்கல, அதை பத்தி எந்த ஸ்டேப் பண்ணி கொடுக்கல. ஏன் காரணம் என்றா, அவங்க சொன்னாங்க எனக்கு தேவையில்லாத விஷயம் இது, எனக்கு தேவையில்லாத விஷயம். நானும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களாக இருந்தாலும் நண்பருடைய எல்லா விஷயமும் எனக்கு தேவையில்லை. 29 நாளைக்கு பிறகு தான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரை பார்த்து கேட்கிறாங்க, உமரே ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, உமரே இந்த குடும்ப விஷயத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்குதானே, ஆயிஷா பத்தி மக்கள் இப்படி கவிக்கிறாங்க தானே, உங்கள் அபிப்பிராயம் என்ன, நான் எப்படி நடந்து கொள்ள என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்தோன்னு கேட்டாங்க, சொன்னாங்க, சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம், அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன், நபியே நாயகமே இது ஒரு பகிரங்கமான இட்டுக்கட்டாகத்தான் இருக்கும். ஏன் காரணம் என்றா, நீங்க நல்லவராக இருந்தால் உங்களோட மனைவி நல்லவராகத்தான் இருப்பாள். அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத் தய்யிபாத்து லித் தய்யிபீன வத் தய்யிபூன லித் தய்யிபாத். நல்லவர்களுக்கு நல்லவர், நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆண், நல்ல ஆணுக்கு நல்ல பெண், கெட்ட பெண்ணுக்கு கெட்ட ஆண், கெட்ட ஆணுக்கு கெட்ட பெண். குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எனவே உங்களோட மனைவி படிப்பட்டவளாக இருக்க முடியாது. சொல்ற ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் வாழ்க்கை பூராக சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தேன், எனக்கு உமர் செஞ்ச இந்த உமர் என்ன பத்தி உமர் இப்படி சொன்னாரு தானே, அதுக்கு ஒரு பிறவி உபகாரம் செய்யணும். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை, எனக்கு அப்பச்சனுடைய கிடைக்கவே இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஆனா உமருடைய மௌத்துடைய கட்டத்தில் அல்லாஹ் எனக்கு அதையும் தந்துட்டான். எப்படி தந்தா தெரியுமா? மூணாவது சொன்னாங்க, மகனை கூப்பிட்டு
மகனே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அந்த ஆயிஷா சித்தியத்தாவுடைய வீடு இருக்குது, அந்த வீட்டுள்ளுக்குத்தான் என்னுடைய நண்பர் அபுபக்கர் அடக்கப்பட்டிருக்கிறாரு, அந்த வீட்டுள்ளுக்குத்தான் என்னுடைய தலைவர் சையது கௌலைன் சல்லல்லாஹு அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த வீட்டுள்ளுக்கு நானும் அடக்கப்பட்டா நல்ல வந்து விரும்புகிறேன். ஆனா அது எந்த ஊடல்ல, அது ஆயிஷாவுடைய வீடு, ஆயிஷா அனுமதித்தாத்தான் நான் வீட்டுக்குள்ள புகையிலும். எனவே ஆயிஷாவிடத்துல கேளுங்கோ, கேட்கக்குள்ள தப்பி தவறியாவது அமீர் முக்மினீன் கேட்கவானம் உமரு கேட்கிறார் என்று கேளுங்கோ. ஏன்னா அமீர் சொல்லவானம் உடம்புல இருந்து ரூபம் பைத்தான் அது அமீர் இல்ல, உடம்பிலிருந்து ரூபம் வைத்தான் கட்ட, உடம்பிலிருந்து ரூபம் வைத்தான் ஜடலம் தான், என்ன அடக்கிறதுக்கு அனுமதி கேளுங்கோ, அனுமதி தந்தா என்ன அந்த அடக்கம் செய்வோம். ஜனாசாவை தொண்டைக்கு வச்சு கேட்டான் அனுமதி, ஒருக்க அனுமதி கேட்டான். ஆரம்பத்தில் ஆயிஷா சொன்னா சித்தியக்காரதி அல்லாஹு தலான்ஹா சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்த பிறகு உபகாரம் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தந்து விட்டான், நான் அவருக்கு கொடுத்து தேர்ந்தாங்க வந்து சொன்னாங்க, வாப்பாட்ட வாப்பா ஆயிஷா அனுமதி தந்துட்டாங்க சொல்லி மறுவ சொன்னாங்க. எந்த உடம்புல உயிர் இருக்கிற வெக்கத்தின் காரணமாக சொல்லியிருக்கவும், மேலும் எந்த உடம்புல ரூஹு போனதுக்கு பிறகு ஜனாதாவை கொண்டைக்கு வெளிய வச்சு அனுமதி கேளுங்கோ. அனுமதி கேட்டாங்க, அடக்கினாங்க. அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல, ஜனாதா அடக்கிட்டாங்க, உமருடைய கபரை வச்சிட்டாங்க. அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு நான் அந்த ஊட்டை விட்டு வெளியே போகல, அந்த ஊட்டில தான் வாழ்ந்தேன். என்ன நபியும் தூங்குறாங்க, என்ன கணவரும் தூங்குறாங்க, நானும் அந்த வீட்டுக்குள்ளத்தான் இருந்தேன். நான் கபரை இருக்குதே என்று சொல்லி வெளியே போகல, அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏந்த கணவர் அந்த கபருக்குள்ள பேய்த்து ரெண்டு வருஷம் அஞ்சு மாசத்துக்கு பிறகு ஏந்த வாப்பா அங்க வந்து அடக்கப்பட்டாரு. நான் அப்பே வெளியே போகல, ஏந்த வாப்பவோடையும் ஏந்த கணவரோடையும் இருந்து கொண்டிருந்தேன். சாதாரணமாக வீட்டுக்குள்ள நான் எப்படி நடமாடுவேனோ அப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ள நடமாடி கொண்டிருந்தேன் சொல்றா அடக்கம் செய்யப்பட்டாரோ அன்றைக்கு பிறகு அந்த ஊட்டுக்கு வெக்கத்தின் காரணமாக நான் பருதா போடாம அந்த ஊட்டுக்குள்ள போனதில்லை. ஆண்களுடைய கபரை கண்டும் அந்த காலத்து பெண்கள் வெட்கப்பட்டாங்க. உள்ளுக்கு ஒரு ஆம்பல் இருக்கிறாரே, நான் எப்படி தலைவிரி கோலமாக இருப்பேன், நான் எப்படி தலைவிரி கோலமாக இருப்பேன் என்ற வெக்க உணர்வு எங்கட தாய் ஆயிஷாவுக்கு இருந்தது என்றிருந்தால் அந்த பரம்பரையில வந்த எங்களுடைய தாய்மார்க்கு ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இருக்கக்கூடாது? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்துடன் சம்பந்தப்பட்ட ஏராளமான விடயங்களை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. தொண்டைக்குடிக்கு ரூஹு வருது, தொண்டைக்குடிக்கு ரூஹு வருது, உம்மத ரூஹ் தொண்டைக்குடிக்கு வந்துட்டது, வாப்பட ரூஹ் தொண்டைக்குடிக்கு வந்துட்டது, கணவந்த ரூஹ் தொண்டைக்குடிக்கு வந்துட்டது. கண் மேல போகுது, கீழே வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொண்டைக்குடிக்கு வந்த ரூஹ் அப்படியே தங்கி நின்றா பெரிய முசீபத். தொண்டை குழிக்கு ரூஹு வந்துட்டது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இது கர்கராவுடைய நேரம், இது கர்கராவுடைய நேரம். அரபுல சொல்றது கர்கரா, ஒப்படைக்கிற நேரம். தொண்டை குழிக்கு ரூஹு வந்து அப்படியே நின்றுடும். சில கட்டங்கள்ல ரூஹு போகாது. இந்த முன்னுக்குள்ள நெஞ்சி பின்னுக்குள்ள முதுகோடு சேர்ந்து மேல வரும், மேல வரும். அந்த கட்டத்தை விட்டு பாதுகாப்பாங்க. இந்த கட்டத்தில் மக்கள் தேவையில்லாம கலைப்பாங்க, மக்கள் வெளியே பேசிக் கொள்வாங்க, செஞ்சத்தை இருக்கிறார்கள். ஆபியத்தான மௌத்த நசீபாக்குவாங்க.
செஞ்சத்தை இருக்கிறார் என்று மக்கள் வெளியே கதைப்பாங்க. கேவலம் யாழ்லா, குலதெய்வத்தும் கேவலம் யாழ்லா, மௌத் அழகாக்கி வச்சிருக்கா, மௌத் அழகாக்கி வச்சிருக்கா. இந்த இடத்துக்கு ரூஹு வரும். மௌனா யூசுப் உத்தியாலின் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஒரு சின்ன புள்ளையில ரூஹ் பிகின வந்து நிற்குது கழுத்துல, ரூஹ் வெளியே போகுது. ரூஹ் வெளியே போகுதில்லை, இது நடக்கேலும் கர்கராவுடைய நேரம். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்ர். கர்கராவுடைய நேரம், அல்லாஹ் இந்த காட்சியை காட்டாம இருப்பானா? இந்த காட்சி அல்லாஹ் காட்டாம இருப்பானா? தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்துட்டு, ஒரு புள்ளையில ரூஹ் தொண்டக்குழில தடமாறுது, போகவில்லை. பைத்தியம் செய்யறாங்க, மருந்து கொடுக்கறாங்க, எது செஞ்சாலும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் யஃபல்மா யஷா, நாடீர செய்யக்கூடியவன் ஒன்றும் செய்யலா. சொன்னாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மகான் தான் ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது சொன்ன, அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, கொஞ்சம் ஓதி பாருங்களேன், எங்கட புள்ள கஷ்டப்படுகிறது, எங்கட புள்ள இப்படியாக இருக்குது, சாப்பிட சாப்பிடவும் மேலாது, எங்களுக்கு தூக்கமும் போகுதில்லை. அந்த புள்ள படக்கூடிய அவதி, ஒரு புள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறத கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒரு புள்ள ரூஹுக்கு புள்ள கஷ்டப்படும், எப்படி வந்த மாப்பக்கும் உமக்கும். சொன்னாங்க, அந்த ஆத்மீக தலைவர் உள்ளே அந்த உமா பாப்பா பார்த்து கேட்டாங்க, உங்களோட புள்ளைய நீங்க எப்படி தூக்கமாக்குவீங்கன்னு சொல்லி. உங்களோட புள்ளைய நீங்க எப்படி தூக்கமாக்குவீங்க? காட்டூனை போட்டு தூக்கமாக்குறீங்களா? பாட்டை போட்டு தூக்கமாக்குறீங்களா? சன் டிவியில புள்ள தூங்குதா? என் டிவியில புள்ள தூங்குதா? எந்த டிஸ்டுக்கு முன்னால புள்ள தூங்குது? எந்த ஐபிஎலுக்கு முன்னால புள்ள தூங்குது? நீங்க புள்ள எப்படி தூக்கமாக்குறீங்க? அவங்க ஒன்றும் செய்யலாம, உண்மையை சொன்னாங்க. கானா சுனாதேங்க, நாங்க பாட்டை போட்டுடுவோம், புள்ள தூங்கும். சொன்னாங்க, அதே பாட்டை போட்டுடுங்க, புள்ள ரூகம் வைத்திடும். எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்தாகுவீங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டே தூங்குங்க வாப்பா. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினத்துன் வலா நௌம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஓதுறீங்க குர்ஆன், ஓதிக்கொண்டே தூங்குறீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது குல் ஹுவல்லாஹு அஹத் ஆரம்பிச்சீங்க, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்ல குல் அஊது பிரப்பின் நாஸ் முடிச்சீங்களான்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படி தூங்கி பழகினா இதே குர்ஆனோட மௌத்து இன்ஷா அல்லாஹ் வரும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சமீபத்தில் இந்த ஒரு இருக்குது, ஒரு கணவன் படுத்திருக்கிறார் ஐத்தியசாலையில், ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாரு. ஏராளமான நேரடியாக கண்டவங்க, நேரடியாக கண்டவங்க அன்பான சகோதரர்களே, ஒரு கூட்டமா இருந்து சொல்றாங்க, நாங்க கண்ணால பார்த்தோம். படுத்துக்கொண்டு சொல்றாரு, பால் பால் தாங்க, பால் தாங்கோடு சொல்லி மனைவி ஓடி போறா குஷினி கிச்சனுக்கு பால் எடுத்து ஒரு வாரத்துக்கு. பால் பறுக்கிறா மனைவி, அவ சொல்ற குடிச்சிட்டேன், பால் குடிச்சிட்டேன். சக்கராத்துல படுத்துக்கொண்டு வாயை வெளியே போட்டா வாயெல்லாம் பால். நாற்பத்தொழுது உங்களுக்கு
உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுடைய ஒழுங்கு தரம் சிறப்பானதாக அமையட்டும் என்று சொல்லக்கூடிய ஆயத்தோடி கொண்டிருக்கிறாங்க. ரூஹ் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்த நமக்கு நசீபாக்குவானாக, இறுதி முடிவு அழகாக்கி வைப்பானாக, கடனில்லாத வாழ்வு நசீபாக்கிடுவாங்க, உபகாரம் இல்லாத பிறருக்கு உபகாரம் எதுவே செய்ய பலன்ஸ் இல்லாத நிலையில் அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவானாக, நம் அனைவருடைய அமர்வையும் புரிந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمد يعافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه يا الله ربي رحمانه. இறக்கம் உடைய அல்லாஹ்வே, கருணையுடைய எஜமானே, கிருபையானக்கெல்லாம் கிருபையாளனே, யா அல்லாஹ் வாழ்க்கையையும் தந்தவன் யா அல்லாஹ், மௌத்தையும் தந்தவன் நீ, தரக்கூடியவன் நீ யா அல்லாஹ். எங்களை வாழ்வை கண்ணியமாக்கியது போல மௌத்தையும் கண்ணியமாக்கிடுவாயா, எங்களை வாழ்க்கையை கண்ணியமாக்கியது போல மௌத்தையும் கண்ணியமாக்கிடுவாயா, வாழ்வை லேசாக்கியது போல மௌத்தையும் லேசாக்கிடுவாயா, வாழ்வை மனமாக்கியது போல மௌத்தையும் மனமாக்கிடுவாயா, எங்களை வாழ்க்கையும் உனக்காக வேண்டியாமா, எங்களை மௌத்து உனக்காக வேண்டியாமா, நம் அனைவரையும் பொருந்து கொள்வாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. நீ பொருந்து கொண்ட நிலையில மௌத்தாக்கிடுவாயா, நீ பொருந்து கொண்ட நிலையில மௌத்தாக்கிடுவாயா, நீ பொருந்து கொண்ட நிலையில மௌத்தாக்கிடுவாயா, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, அற்புதமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக, அல்லா சுஜூதுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, கிலாவத்தில் குரானுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, நீ பொருந்து கொண்ட நிலையில மௌத்தாக்குவாயாக, உன்னை பற்றி பேசி பேசி மௌத்தாக அபிஷியவாகியா, அல்லா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், தௌபாவுக்கு அவகாசம் தந்து மௌத்தாக்குவாகியா அல்லா, தௌபாவுக்கு அவகாசம் தந்து மௌத்தாக்குவாகியா அல்லா, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே பொருந்து கொள்வாகியா அல்லா, இந்த சபையில யாரையும் வீணாக்கிறார் யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோரை பொறுத்துக் கொள்வார்கள், உங்களுடைய பெற்றோரை கபூசிவார்கள், உடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பார்கள், கபர்களை பிரகாசமாக்கி எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டவர்கள் அல்லா, அவருடைய துவாவுடைய வரக்கத்தினால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அல்லா, எங்களை விட்டு பிரிந்து எங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார்கள் அல்லா, இனி திரும்பி வரமாட்டார்கள், அவர்களை இனி காணக்கூடிய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பார்கள், யார் யாருடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் பூமிக்கு மேல் ஆபியத்தோடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபியத்தான வாழ்வு நிச்சயம் ஆக்கிடுவார்கள், ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயம் ஆக்கிறார்கள், பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கமுழ்ச்சிடுவார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமான வந்து ஆகும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமான வந்து ஆகும், யார் யாருடைய பெற்றோர்கள் நோயர்கள் இருக்கிறார்கள் அல்லா, நோய்களை குணமாக்கிடுவார்கள் அல்லா, ஆபியத்தான வாழ்வு நிச்சயம் ஆக்கிடுவார், ஆபியத்தான வாழ்வு நிச்சயம் ஆக்கிடுவார், ரப்பி ரஹ்மானே இந்த சபையில யார் யாரெல்லாம் பக்கம் கையெழுந்திருத்தார்களோ அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயா, அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயா, கடன் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வை நசீவாக்கிறார், குறையில்லாத செல்வத்தை நசீவாக்கிறார், ஆவியத்தான வாழ்வை நசீவாக்கிறார், நோயில்லாத வாழ்வை நசீவாக்கிறார், குழந்தைகளை கொண்டு கண் குளித்து நசீவாக்கிடுவார்கள், அனைவரையும் பொருந்திக் கொள்வாயா, தீனுக்காக உழைக்க தொகைசிவாய், நல்லா தீனுடைய அத்தனை உழைப்புகளையும் பொருந்திக்கொள்வாயா, தீனுடைய அத்தனை அமைப்புகளையும் கபூல் செய்வாயா, தீனுக்காக வேண்டிய என்னென்ன அமைப்பு என்னென்ன இடங்களில் என்னென்ன வைத்திருக்கிறோம் அல்லா, அத்தனை முயற்சிகளையும் இஹ்லாஸை கொண்டு கண்ணியப்படுத்துவாங்க, அத்தனை முயற்சிகளையும் கபூல் செய்வாயாக, அத்தனை முயற்சியும் இஹ்லாஸை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக, அத்தனை முயற்சிகளையும் கபூலியத்தை சீவாக்கிடுவாங்க, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. சொல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வாலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.